கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு தி பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் வத்தலகுண்டு கிறிஸ்துவின் சபை ஊழியரும் வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூல் ரெஸ்பெக்டட் டைரக்டர் சார் அர்ஜுன ராய் அவர்கள் உங்களோட தேவ செய்தியை தொகுத்து வழங்குவார். கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதே நாள் கர்த்தருடைய செய்தி வேளையிலே பண்டிகைகளின் நோக்கம் என்ன? வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபீட்ஸ்? இன்றைக்கு பண்டிகைகளை அநேகர் அனுசரிக்கின்றார்கள். இந்த பண்டிகைகளுடைய நோக்கம் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலர்கள் வருஷத்திலே மூன்று பண்டிகைகளை அனுசரித்தார்கள். இந்த மூன்று பண்டிகைகள் எதற்காக அனுசரிக்கப்பட்டது என்று நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அதனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். பண்டிகைகளுக்குடைய ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றும்படியாக வருஷத்திலே மூன்று முறை பண்டிகைகளை அனுசரித்திருக்கிறார்கள். ஒன்று நாம் பார்க்கும்போது அறுப்புக்கால பண்டிகை, த ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட். யாத்திராகமம் 23:16-17 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். நீ வயலின் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்புக்கால பண்டிகையும், வருஷ முடிவிலே நீ வயலின் உன் வேலைகளின் பலனை சேர்த்து திருந்தபோது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. வருஷத்தில் மூன்று தரம் உன் ஆண்மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய அவருடைய சந்நிதியில் வரக்கடவர்கள். வருஷத்திலே மூன்று முறை இஸ்ரவேலர்கள் இவ்விதமான பண்டிகைகளை அனுசரித்திருக்கிறார்கள். வருஷத்தின் துவக்கத்திலே அறுப்பு கால பண்டிகையை அனுசரித்திருக்கிறார்கள். நல்ல விளைச்சல் இருக்கிறது, அந்த விளைச்சலிலே தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அறுப்பு கால பண்டிகை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு உலகத்திலே பல இடங்களிலே பல விதமான கலாச்சாரங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதிகமாக இந்த அறுப்பு கால பண்டிகையானது அனுசரிக்கப்படுகிறது. ஏனென்றால் விளைச்சல் அதிகமாக இருக்கிறது, அந்த கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக அவைகளை அனுசரிக்கின்றார்கள். இஸ்ரவேலிலே முதலாவது இந்த பழக்கமானது ஆரம்பிக்கப்பட்டது என்று பரிசுத்த வேதாகமத்தின் துணை கொண்டு நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக சேர்ப்பு கால பண்டிகை, இந்த ஃபீஸ்ட் ஆஃப் இன்கேதரிங். யாத்திராகமம் 23:16 வசனத்திலே, வருஷ முடிவிலே நீ வயலின் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தேர்ந்தபோது சேர்ப்பு கால பண்டிகையை ஆசரிப்பாயாக. கடைசி நாட்கள், அதாவது வருஷத்தினுடைய கடைசி வேலையிலே வேலைகள் எல்லாம் முடிந்துவிட்டது, சேர்க்க வேண்டிய ஒரு தருணம். புதிய ஆண்டிலே புதுவிதமான விவசாயமானது துவங்கும். அதுதான் வருஷ முடிவிலே இஸ்ரவேலர்கள் கை கொண்ட ஒரு பண்டிகையாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, த ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன் பிரெட். யாத்திராகமம் 23:15 வசனம், குறிப்பாக இந்த ஆபிப் மாதம் 14 துவங்கி 21 வரைக்குமாக அவர்கள் அதை ஆசரித்தார்கள். ஏன்
பதினான்காம் தேதி துவங்க தேவன் கட்டளை கொடுத்தார். 7/7/14 அடுத்து ஒரு 7/21 வருகிறது. இந்த குறித்த காலத்திலே அப்பொழுதுதான் அவர்கள் புறப்பட்டார்கள். அந்த குறித்த காலத்திலே இதை அனுசரிக்க வேண்டும். எகிப்திலே இருக்கும்போது தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் பிதாவாகிய தேவன் அழித்தார். எகிப்திலே ஒரு பெரிய வாதை உண்டானது. 10வது வாதையிலே இது மாபெரும் அற்புதமானது நடந்தது. எகிப்தின் ராஜா பயந்தான். எகிப்திய ஜனங்கள் அநேக வீடுகளிலே மிகுந்த துக்கம் உண்டானது. இந்த இஸ்ரவேலர்கள் இங்கிருந்து போனால் போதும் என்று அவர்களை அனுப்பினார்கள். அன்றைய நாளிலே அவர்கள் பஸ்காவை அனுசரித்தார்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்வு செய்து அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை அன்றைய நாளிலே அவர்கள் துவங்கினார்கள். ஒவ்வொரு குடும்பமும் புசிப்புக்கு அளவுக்கு தக்கதாக ஆட்டுக்குட்டியை தேர்வு செய்தார்கள். உட்கார்ந்து கொண்டு, அதாவது குத்த வைத்து உட்கார்ந்து கொண்டு அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரித்தார்கள். கையிலே கூழ் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு நாம் சாப்பிடுகிறோம் அல்லவா, கையேந்து பவன் என்று சொல்லுகிறோம். அந்த விதமான ஒரு உணவை உட்கொண்டு அவர்கள் துரிதமாக புறப்பட வேண்டும் என்பதற்காக இவை கட்டளையிடப்பட்டது. அந்த இரத்தம் நிலைக்கான்களிலே பூசப்பட்டிருந்தது. அங்கே சங்காரக்காரன் அந்த பூசப்பட்ட அந்த இரத்த நிலைகளை பார்த்து அப்படியே கடந்து போவான். பஸ்கா பாஸ் ஓவர், அங்கிருந்து அவன் கடந்து செல்வான். இந்த விதமான அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை இஸ்ரவேலர்கள் எகிப்திலே முதலாவது அனுசரித்தார்கள். இந்த பண்டிகை யோசுவையா காலத்திலே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாம். 2 நாளாகவும் 35வது அதிகாரம் 17-18 வசனங்கள். அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். அவர்கள் முதலாம் மாதம் 14வது தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். வந்திருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவர்கள் இலக்கத்தின்படியே பஸ்கா பலியாக 30,000 ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளாட்டுக்குட்டிகளையும் 3,000 காளைகளையும் ராஜாவாகிய யோசியா தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து கொடுத்தான். தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதா அனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் அந்த பஸ்காவை போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவரும் ஆசரித்ததில்லை. சாமுவேல் துவங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தீர்க்கதரிசி சாமுவேல், அவனுடைய நாட்கள் துவங்கி இந்த யோசியாவினுடைய நாட்களிலே அனுசரித்த அந்த பண்டிகையை போல மற்ற ராஜாக்கள் அனுசரிக்கவில்லை. அந்த விதமாக அந்த பஸ்காவை மிக சிறப்பாக ஆசரித்தார்கள். 30,000 ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளாட்டுக்குட்டிகளையும் 3,000 காளைகளையும் யோசியா ராஜா தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து கொடுத்தான். அப்ப எவ்வளவு பேர் இருந்திருப்பார்கள் அதை புசிப்பதற்கு? ஒன்றும் மீதமாக வைக்க கூடாது. அன்று இரவே எல்லாவற்றையும் புசித்தாக வேண்டும். புசிக்கிற அளவிற்கு ஆட்டுக்குட்டிகளை தேர்வு செய்ய வேண்டும். இந்த நீதி எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. அந்த நீதியின்படியாக இஸ்ரவேலர்கள் கை கொண்டார்கள். இப்படியாக அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வருஷத்திலே ஒரு முறை அவர்கள் செய்தார்கள். துவக்கத்திலே அறுப்பின் பண்டிகையை கொண்டாடினார்கள். வருஷத்தின் முடிவிலே சேர்ப்பின் பண்டிகையை கொண்டார்கள். பிரியமானவர்களே, இந்த பண்டிகைகள் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமானது இருக்கிறது. இன்றைக்கு அநேக பண்டிகைகளை கொண்டாடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த பண்டிகையை எதற்காக கொண்டாடுகிறார்கள்? ஏன் கொண்டாடுகிறார்கள்? அது ஒரு நோக்கம் இருக்கிறதா, அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறதா என்று நாம் பார்க்கும்போது அநேக பண்டிகைகள் அர்த்தமற்ற பண்டிகைகளாகவே இருக்கிறது.
அது சமுதாயத்திலே தெரியாத ஒரு பண்டிகையாக இருக்கிறது. வழி வழியாக பாரம்பரியமாக சில பண்டிகைகளை சிலர் அனுசரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே இந்த பண்டிகைகளை இஸ்ரவேலர்கள் அனுசரித்ததற்கான ஒரு நோக்கம் இருந்தது என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் துணை கொண்டு அறிகின்றோம். எகிப்திற்கு போன இஸ்ரவேலர்கள் எத்தனை பேர் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், முதன் முதலாக யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான். ஒரே ஒரு நபர் தான் முதலாவது போகிறார் எகிப்திற்கு, அதுவும் அடிமையாக விற்கப்பட்டான். அதற்கு பின்பதாக அவனை சந்திக்கும்படியாக யாக்கோபின் சந்ததிகள் அங்கே எகிப்துக்கு போகிறார்கள். எத்தனை பேர் போனார்கள்? யாத்திராகமம் முதலாவது அதிகாரம் முதல் 5 வசனம் சொல்லுகிறது, எகிப்துக்கு போன இஸ்ரவேலருடைய குமாரரின் நாமங்கள் அவன ரூபன், சிமியூன், லேவி, யூதா, இசக்கார், செபுலூன், பென்யமின், தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே. இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோடு கூட போனார்கள். யோசேப்போ அதற்கு முன்னுமே எகிப்துக்கு போயிருந்தான். யாக்கோபின் கற்பப்பிறப்பாகிய யாவரும் 70 பேர். ஆக எகிப்துக்கு போனவர்கள் 70 பேர். அன்பானவர்களே, இந்த பண்டிகைகளை 7 நாள் அவர்கள் ஆசரிக்க வேண்டும். இங்கே எகிப்துக்கு போனவர்கள் 70 பேர், அதுவும் 7. இந்த 7 மிக மிக முக்கியமான காரியங்கள் நிறைய இருக்கிறது. 7 நாள் ஓய்வு நாள், 6 நாள் சகலத்தையும் நம்முடைய பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்தார், 7 நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆக இந்த 7 நாள் அவர்கள் இந்த பண்டிகையை அனுசரிக்க வேண்டும். 7 நாள் அவர்களுக்கு ஓய்வு நாளாக இருந்தது. ஆக 7 இஸ்ரவேலிலே மிக மிக முக்கியமான ஒரு எண்ணாக இருக்கிறது. அங்கே குடியிருந்த வருஷங்கள் 430 வருஷம். யாத்திராகமம் 12 அதிகாரம் 40-41 வசனங்கள், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஒரு வேதனையான காரியமாக இருக்கிறது அல்லவா? 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 430 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். முன்னமே ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார் இந்த காரியங்களை எல்லாம், 430 வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள் என்று. அந்த விதமாக எகிப்திலே செங்கல் வேலைகளிலே அவர்களை கஷ்டப்படுத்தினார்கள். மிகவும் அநேக கஷ்டத்தை இஸ்ரவேலர்கள் அனுபவித்தார்கள். மோசேயின் நாட்களில் எகிப்தை விட்டு புறப்பட்டவர்கள் அங்கிருந்து இப்பொழுது புறப்படுகிறார்கள். 70 பேர் போனார்கள். இப்பொழுது ஒரு பெரிய ஜென்ரேஷன் உருவாக ஆரம்பித்தது, பழுகி பெருக ஆரம்பித்தார்கள். அதனால்தான் அந்த ராஜா இவர்கள் பழுகி பெருகாதபடிக்கு ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட வேண்டும் என்ற ஒரு கட்டளை பிறப்பித்தார். அப்பொழுதுதான் மோசே எடுத்து வளர்க்கப்பட்டான். இந்த மோசையோடு கூட அங்கிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் 600,000 புருஷர்கள். புருஷர்கள் மாத்திரம் 600,000 பேர். சிறு பிள்ளைகள், அவருடைய மனைவிகள், இதெல்லாம் கணக்கிலே சேர்த்தோம் என்றால் எத்தனை லட்சம் வரும் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 12 அதிகாரம் 37-38 வசனங்கள், இஸ்ரவேல் புத்திரர் ராமேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 600,000 புருஷராய் இருந்தார்கள். அவர்களோட கூட பலஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. இப்படியாக ஒரு திரளான ஜனங்கள் எகிப்தை விட்டு தேவன் வாக்குத்தத்தம் செய்த கானானை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, இஸ்ரவேலின் தேவன் அற்புத விதமாக அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தினார்.
அவர் எதிர்பார்த்தபடியாக இந்த பண்டிகைகளை அனுசரித்தார்கள். அந்த பண்டிகைகளுடைய நோக்கம் இருந்தது, அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக அனுசரித்தார்கள். இப்பொழுது எகிப்து விட்டு புறப்பட்டு அங்கே வருகிறார்கள், சுக்கோத்துக்கு போனார்கள், அங்கே வழிவழியாக அப்படியே வந்து பாளையம் இறங்கி கொண்டு வனாந்திர பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சீனாய் மலைக்கு வந்து 10 கட்டளைகளை மோசேயின் இடத்திலே பிதாவாகிய தேவன் கொடுத்தார். இஸ்ரவேலுக்கு அந்த கட்டளைகளை போதிக்கும்படியாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அந்த வனாந்திர பயணத்தில் ஒரு பெரிய மாபெரும் தவறு செய்தார்கள். என்னவென்றால், ஆரோன் உண்டு பண்ணின அந்த கன்றுக்குட்டியை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். யாத்ராகமன் 32 அதிகாரம், அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொண்ணை வாங்கி சிற்பக்கருவியினாலே கற்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். யார்? ஆரோன் அதை செய்தான். மோசே மலைக்கு கடந்து சென்றிருக்கிறார், தேவ சமூகத்திற்கு வர தாமதமானது, 40 ஆகிவிட்டதே, இன்னும் வரவில்லையே. உடனே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்க ஆரம்பித்தார்கள். இந்த கன்றுக்குட்டி எப்படி வந்தது? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துலேருந்து பொன்னையும் மற்ற காரியங்களையும் வாங்கி அதை சிற்பக்கருவியினாலே கற்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை அவன் வார்ப்பிக்கிறான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். எகிப்திலிருந்து இவைகளை அழைத்து கொண்டு வந்தது, அந்த கலாச்சாரம் அப்படியே இவர்களை தொற்றி கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஆரோனை தொற்றி கொண்டிருக்கிறது. ஆரோன் ஒரு ஆசாரியன், ஒரு மாபெரும் ஒரு தவறை அவன் செய்கின்றான். எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது, இவன் கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லுகிறான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள். ஒரே ஆரவாரம். இன்றைக்கு இதைத்தான் ஜனங்கள் விரும்புகிறார்கள். பண்டிகை என்றாலே உட்கார்ந்து விளையாட வேண்டும், குடிக்க வேண்டும், கும்மாளமிட வேண்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அன்பானவர்களே, பண்டிகையினுடைய ஒரு நோக்கம் இருந்தது. இந்த ஆரோன் கர்த்தருக்கு பண்டிகை என்று சொன்னான். அந்த பண்டிகையை இஸ்ரவேலர்கள் தொடர்ந்து அனுசரித்தார்களா? மோசே இறங்கி வந்தவுடனே அந்த கன்றுக்குட்டியை எடுத்து அக்னியினாலே அழித்து சாம்பலாக்கி போட்டான் என்று பார்க்கிறோம். அது ஒன்றுமே இல்லை. ஏன் தேவனுக்கு விரோதமான இப்படிப்பட்டதான ஒரு காரியங்களை செய்கிறீர்கள் என்று அதை அழித்து போடுகிறான். ஆரோனோ அவர்களை தவறாக வழிநடத்தி கொண்டு இருந்தான். இதை பார்த்த அந்த மோசே முற்றிலுமாக அதை அழித்து போடுகிறார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, வீணான பண்டிகைகள் அழிக்கப்பட வேண்டும். மோசே நாட்களிலே அது அழிக்கப்பட்டது. தேவையற்ற பண்டிகை, கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லுகிறார். அதையும் ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், உடனே கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் நம்ம எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒரு கன்றுக்குட்டி எப்படி அவர்களை வழிநடத்திருக்கும்? அன்பானவர்களே, அவர்கள் சிந்திக்கவில்லை. மிகவும் ஒரு பெரிய தவறை செய்தார்கள். அற்புதமான தேவனை கொஞ்ச நாளிலே விட்டுவிட்டு இப்படி வீணான பண்டிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வீணராய் போனார்கள். இதை மோசே கடுமையாக கண்டித்து அதை அப்புறப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவையற்ற பண்டிகைகள் நாம் அனுசரிப்போம் என்றால் அவைகளை முதலாவது நாம் எடுத்து போட வேண்டும். சற்றும் யோசிக்கக்கூடாது. அதற்கு துவக்கவும் இல்லை, அதற்கு முடிவும் இல்லை. எஸ்தர் காலத்திலும் ஒரு பண்டிகையானது அனுசரிக்கப்பட்டது. அது என்ன பண்டிகை என்று
பார்ப்பீர்கள் என்றால் எஸ்தர் 9:28 இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பூரீம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதர்க்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒழிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமைய போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டார்கள். 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே இந்த பண்டிகையானது அனுசரிக்கப்பட்டது, பூரீம் பண்டிகை. இது எஸ்தர் காலத்திலே உருவானது. இந்த எஸ்தருக்கு விரோதியானவன் ஆமான் ஒரு சீட்டை போட்டான், பூர் என்றும் ஒரு சீட்டை போட்டு 127 நாடுகளில் யூதர்களை எல்லாம் அழிக்கும்படியாக அவன் ஒரு திட்டம் கொண்டான். அதற்கு கையெழுத்தும் வாங்கினான். அதை செல்லாமல் போகத்தக்கதாக எஸ்தர் ராஜாத்தை மிகவும் பிரயாசப்பட்டு ஜெபித்து தன்னுடைய தோழிகளோடு கூட அதை மேற்கொண்டாள். எனவே அது பூரிம் என்ற ஒரு பேரிலே பண்டிகையாக அவர்கள் அனுசரித்தார்கள். எல்லா யூதர்களையும் காப்பாற்றத்தக்கதாக அவள் முயற்சி எடுத்தாள். ராஜாவினுடைய அனுமதியை பெற்று இதை செய்தார். அந்த பண்டிகையை அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடும்படியாக அதை தங்களுடைய வாழ்க்கையிலே நியமித்துக் கொண்டார்கள். ஒருவேளை தங்களுடைய மார்க்கத்திலே அந்த யூத மார்க்கத்திலே அமைய போகிற எல்லாருமே அதை கடனாக அனுசரிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களும் தங்களை ஒப்புவித்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படியாக எஸ்தருடைய அந்த நாட்களிலே இந்த பூரீம் என்று சொல்லக்கூடிய பண்டிகையானது வந்தது. ஆக பூரீம் பண்டிகை வந்ததனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது, அதை ஏன் அவர்கள் அனுசரித்தார்கள் என்பதும் ஒரு நோக்கம் இருக்கிறது. யூதர்கள் காக்கப்பட்டார்கள் உலக அளவிலே என்று பார்க்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, எல்லா விதமான பண்டிகைகளுக்கும் ஒரு நோக்கம் இருந்தது, அதை அனுசரித்தார்கள். இன்றைக்கு நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறதான பண்டிகை ஒரு நோக்கம் இருக்கிறதா என்று நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கிறதான நமக்கு ஒரே ஒரு பண்டிகை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன பண்டிகை என்றால் கிறிஸ்து பஸ்காவாக நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். 1 Corinthians 5:7-8 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. For even Christ our Passover is sacrificed for us. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்துடைய பண்டிகையை ஆசரிக்க கடவும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று எழுதுகிறார். இன்றைக்கு எத்தனையோ பண்டிகைகளே கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் ஆசரிக்க வேண்டிய பண்டிகையே ஆசரிக்க தவறிவிடுகிறார்கள். இன்றைக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று சொன்னால் நமக்கு கிறிஸ்து பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறார். அந்த அப்பத்தை நாம் நினைவு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று ஒரு மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கிறார். சீசர் இடத்திலே அவர் பஸ்காவை கை கொள்ளும் போது தம்முடைய சரீரத்துக்கு மாதிரியாக இருக்கிற அப்பத்தை எடுத்து கொடுத்தார், தம்முடைய இரத்தத்திற்கு மாதிரியாக இருக்கிற திராட்சை பழ ரசத்தை எடுத்து கொடுத்தார். இதிலே பானம் பண்ணுங்கள், இதிலே நிலைத்திருக்கிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறார். இதை ஆதி அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு வாரமும் கை கொண்டார்கள். நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படியாக சீஷர்கள் கூடி வந்தார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 27 நாம் பார்க்கிறோம். ஆக ஒவ்வொரு வாரமுமே அவர்கள் அப்பம் விற்கும்படியாக கூடி வந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான வசனமாக அது இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும்
அப்பம் விட்டு நாம் ஆராதனை செய்ய வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நம்முடைய வாழ்க்கையில மரணம் பரியந்தமும் கை கொள்ள வேண்டியது அவசியம். அது நமக்கு பண்டிகையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு உன்னதமான பண்டிகை புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது. அதை நீங்கள் அறிவீர்களா? அந்த பண்டிகையே இன்றைக்கு இருக்கிறது நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு. ஒரே ஒரு பண்டிகை தான், வேற எந்த விதமான பண்டிகை பற்றி நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அநேக பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். அவைகள் எல்லாமே தேவையற்ற பண்டிகைகள், வேதாமத்தில் சொல்லப்படாத பண்டிகைகள். ஆனால் உலக அளவிலே கிறிஸ்தவ வட்டாரத்திலே அவைகளை அனுசரிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் தேவையான பண்டிகை கிறிஸ்து நமக்கு பஸ்காவாக பள்ளியிடப்பட்டிருக்கிறார். அதை நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அது கட்டளையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டுள்ள பண்டிகையை நாம் அனுசரிக்க வேண்டும். ஆதி இஸ்ரவேலர்கள் பஸ்காவை அனுசரித்தார்கள், விடுதலை ஆனார்கள். அதை நினைவுகூரத்தக்கதாக பஸ்காவை அனுசரித்தார்கள். ஒவ்வொரு இஸ்ரவேலனும் யூதனும் அதை உயிருள்ள நாளல்லவும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பரியந்தமும் அதை கை கொண்டான். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்கு பின்பதாக நாம் இருக்கின்றோம். கிறிஸ்து நமக்கு பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறார். எனவே புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி நாம் புதிய உபதேசத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திலே நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். கொலோசியர் 2:16-17 வசனங்கள் பண்டிகையினுடைய நோக்கம் என்ன? ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது, ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. Which are the shadow of things to come, but the body is of Christ. அவைகளினுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றினதாக இருக்கிறது. யார் நம்மை குற்றப்படுத்த முடியாது? பண்டிகைகள், ஓய்வு நாள், போஜனம் இவைகளை குறித்து ஒருவருமே குற்றப்படுத்தவே முடியாது. அவைகள் நிழலாக இருந்தது, நிஜத்தை நோக்கி வழிநடத்தப்பட்டது. பழைய ஏற்பாடு என்று சொல்லக்கூடியது நிழல்தான், புதிய ஏற்பாடு நிஜம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அவருக்கு நேராக வழிநடத்தப்பட்டு கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்து கண்மலை கிறிஸ்துவாக இருந்தார் இஸ்ரவேலிலே. அவர்கள் அவரை பார்க்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அவரை நோக்கி பார்த்தார்கள். அன்பானவர்களே, தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக திருவுளம் பெற்றினார். அவரை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நிழலை நாம் நோக்கி பார்க்காமல் நிஜத்தை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இஸ்ரவேலர்கள் கை கொண்ட பண்டிகைகளை இன்றைக்கு நாம் அனுசரிப்பதில்லை. ஏனென்றால் நாம் ஒரு இஸ்ரவேலனே அல்ல. நாம் இப்பொழுது கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். கிறிஸ்து நமக்காக பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறார். எனவே ஒவ்வொரு வாரமும் கிறிஸ்தவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவரை நினைவு கூற வேண்டும். அதை பண்டிகையாக, இஸ்ரவேலர்கள் எப்படி பஸ்கா பண்டிகை அனுசரித்தார்களோ வருஷத்திலே ஒருமுறை, அதே போல ஒவ்வொரு வாரமும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நினைவு கூறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வீதமான சத்தியத்திலே வழிநடத்தத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, கிறிஸ்து எங்களுக்காக பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஒவ்வொரு வாரமும் அவரை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி துதி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கத்தக்கதாக கிருபை செய்து கொண்டு வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் இந்த சத்தியத்தின்படியாக தங்களை மாற்றி அமைத்து கொண்டு உமையும் உடைய குமாரனாய் இயேசுவையும் அவர்கள் மகிமைப்படுத்த கிருபை செய்தல்ல வேண்டுமாய்
இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். மே காட் பிளெஸ் யூ ஆல்.